அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். எந்த ஒரு பங்கையும் வாங்குவதற்கோ நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். அதிலும் குறிப்பாக டிவிடெண்ட், போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் பைபேக் செய்யவிருக்கும் பங்குகள் பற்றிய செய்திகளை பகிர்வதே ஆகும். இந்த காணொலியில் ஸ்பிளிட் மற்றும் போனஸ் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்பிளிட் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா ஷேர் வரும், போனஸ்லேயும் எக்ஸ்ட்ரா ஷேர் வரும். பட் இது ரெண்டுக்கும் ரெண்டு தான் பெரிய வித்தியாசம். எதுக்கு இவங்க ஸ்பிளிட் போனஸ்னு தனியாக கொடுக்குறாங்க, ரெண்டும் ஒன்றா கொடுக்கலான்னு சில பேர் கேட்பாங்க. அதாவது இது புதுசாக வரவங்களுக்கு இந்த இதில் வர்ற கருத்து எல்லாம் என் தனிப்பட்ட புரிதல் மட்டுமே, எளியினுடையில் நான் புரிந்து கொண்டது. ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இதை பார்த்தீங்கன்னா மேபி அவங்களுக்கு இது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தெரியலாம். நான் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு, மார்க்கெட்டில் புதுசாக வர்றவங்களுக்கு மேலோட்டமாக ஒரு புரிந்து கொள்கிற ஒரு ஐடியாவாக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு இதை பற்றி ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் தெரிஞ்சிருக்கும். அவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டிய தேவையில்லாமல் இருக்கும். அதனால் அவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வேணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. மற்றபடி புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்பிளிட்டுக்கும் போனஸுக்கு என்ன வித்தியாசம்னு அறிய ஆவலாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு விளக்கமாக இருக்கலாம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஸ்பிளிட் மற்றும் போனஸ் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஷேர் எடுத்திருக்கோம். அந்த ஷேரோட விலையை பார்த்தீங்கன்னா 100 ரூபா, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அதாவது நிலுவையில் உள்ள பங்குகளின் எண்ணிக்கை, மொத்தமாக எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் இருக்குது. ஒரு 1000 ஷேர் வெளியே இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக வெளியே மார்க்கெட்டில் ஒரு 1000 ஷேர் இருக்குது. அப்போ அவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 20 எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஒரு பங்கோட விலையும் அதோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேரு, இது ரெண்டையுமே பெருக்கினால் வரக்கூடிய விட தான் வந்து மார்க்கெட் கேப்பு. ஸோ மார்க்கெட் கேப் இங்கே என்ன வரும்? நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் வந்து 1000 ஷேர் இருக்குது, ஷேர் ப்ரைஸ் வந்து 100 ரூபா இருக்குது. ஸோ 100 ரூபா ஷேர் ப்ரைஸையும் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேரையும் பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். 100 × 1000, ஸோ 1 லேக். 1 லேக் தான் அதோட மார்க்கெட் கேப். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 1 லட்சரூபா. அதேமாதிரி இந்த கம்பெனி வந்து இப்போ ப்ராஃபிட் அப்போ இது பண்ணி ரிசர்வாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வ் பணம் வந்து ஒரு 20000 ரூபா அவங்க கையில் இருக்குது. இதுதான் ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட டீட்டெயிலாக இதுதான். இப்போ இந்த கம்பெனி ஸ்பிளிட் கொடுக்குறதா நம்ம ஒரு யூகிப்போம். அப்போ என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க 1:2, அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிறதா 2 ரூபா 5 ரூபாயும் மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேரானது 2 ஷேராக மாறுது. ஸோ 1:1 போனஸுங்கிற மாதிரி அது ஒன்று எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அப்போ ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகும்? 1 ஷேரு 2 ஷேராக மாறுங்கும் போது ஷேர் ப்ரைஸ் வந்து பாதியாக விழுந்துடும். ஏன்னா அதை 2 ஷேர் ப்ரைஸை 2 டிவைட் பண்ணணும், ஏன்னா 2 ஷேராக மாறுது. ஸோ ஷேர் ப்ரைஸ் 100 ரூபா இருக்க ஷேர் வந்து 50 ரூபா ஆயிரும். ஷேர் ப்ரைஸு 50 ரூபாய் ஆயிரும். அதேமாதிரி ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருந்தது இவங்க 5 ரூபாயாக மாற்றுறாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சிரும், 5 ரூபா ஆயிரும். ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகி 50 ரூபா ஆயிடுது. ஃபேஸ் வேல்யூ 5 ஸ்பிளிட் பண்ணுறாங்களே ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயாக மாறிடுது. ஆனால் இப்போ நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் எவ்வளோ இருக்கும்? மொதல் வந்து 1000 ஷேர் இருந்துச்சு, அந்த 1000 ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இப்போ அதே ஷேர் வந்து 5 ரூபாயாக மாறியிருக்கு. ஸோ வந்து ஷேர் வந்து டபுள் ஆகிருக்கு. அப்படியே 1000ங்கிறது 2000ஆக மாறும். ஏன்னா ஸ்பிளிட் 1:1 ஷேருக்கு ஒரு இது, ஒரு ஷேர் 2 ஸ்பிளிட் ஆகிருக்கு. 1000 2 ஸ்பிளிட் ஆச்சுன்னா உங்களுக்கு 2000 ஆயிரும். ஸோ 2000 ஷேர், நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், 2000 ஆயிரும். இப்போவும் மார்க்கெட் கேப் சேமாக தான் இருக்கும். என்ன காரணம் பார்க்கிங்க? அதே தான், நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் எவ்வளோ, 2000. இவங்களோட ஷேர் ப்ரைஸ் 50 ரூபா. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 லட்சம் வந்துடுது. ஸோ மார்க்கெட் கேப் மாறாது, சேம் அதே தான் இருக்கும். இப்போ இவங்க ரிசர்வ் பார்த்திங்கன்னா அதே 20000 தான் இருக்கும். ஏன்னா இவங்க ரிசர்வில் எந்த ஒரு வேலையும் பண்ணலை. இவங்க பண்ணது வந்து 5 ரூபா 10 ரூபா அந்த ஸ்பேஸ் வேல்யூவே 5 ரூபாயை மாற்றிருக்காங்க. அதனால் ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகிட்டு ஃபேஸ் வேல்யூவும் குறைஞ்சிட்டு. இதுதான் ஸ்பிளிட்டு. ஸ்பிளிட்டில் முக்கியமானது ஸ்பிளிட்னு அறிவிச்சாங்கன்னா மெயினாக ஃபேஸ் வேல்யூ தான் அதுக்கு முக்கியமானது. அது இல்லை அதனால தான் மெயினாக டிபெண்டாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸ்பிளிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஃபேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம் ஸ்பிளிட்டுக்கு. அதே தான் போனஸ். இப்போ அதே கம்பெனி ஸ்பிளிட்டாக விட்டுருங்க. இப்போ அதே கம்பெனி போனஸ் கொடுக்குறாங்க வாங்கிக்கணும், 1:1. சேம் அதே மாதிரி தான், 1 ஷேர் 2 ஷேராக மாறுது. 1 ஷேருக்கு 1 ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் என்ன ஆகும்? 100 ரூபா இருக்கிற ப்ரைஸு 50 ரூபாய் மாறிடுது. பட் இங்கே ஃபேஸ் வேல்யூவில் அவங்க ஒன்றும் பண்ணல. அந்த ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருந்தது, அதே 10 ரூபா கீழே வந்துடும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் எவ்வளோ இருக்குது? மொதல் 1000 ஷேர் இருந்துச்சு, இப்போ 1000 ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஸோ 2000 ஷேர் அந்த 2000 அப்படியே வந்துடுது. இப்போவும் மார்க்கெட் கேப் மாறல, அதே சேம் லாஜிக் தான். 2000 ஷேரு ஃபேஸ் வேல்யூ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 50 ரூபா, 2000 × 50, 1 லேக், அதே 1 லட்சம் அப்படியே வந்துடுது. பட் இங்கே நோட் பண்ணுற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ரிசர்வ் 10000 குறைஞ்சிருக்கு. எதுக்கு 10000 குறைஞ்சிது? இவங்க வந்து 1000 ஷேர் போனஸாக கொடுத்துருக்காங்க. அந்த 1000 ஷேரோட ஃபேஸ் வேல்யூ என்னது? 10 ரூபா. ஸோ 1000 × 10 எவ்வளோ ஆச்சு? 10000 ரூபா ஆச்சு. 10000 ரூபாய்க்கு இவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 10000 அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அந்த 10000 அவங்க ரிசர்வ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க போனஸாக. ஏன்னா ஃபேஸ் வேல்யூவாக மாற்றலை, அதே 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்க 1000 ஷேராக போனஸாக கொடுத்துருக்காங்க. சும்மா போனஸ்ன்னு அப்படியே கொடுத்துட முடியாது, அதுக்கு நம்ம கையில் ரிசர்வ் இருக்கணும். அதுலேருந்து பணத்தை எடுத்து இதில் போட்டால் தான் அது ஷேராக மாற்றி கொடுக்க முடியும். ஸோ அதை தான் அவங்க ஷேராக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் 2000 ஷேராக மாறியிருக்கு. ஸோ அந்த 20000 இருந்த
ரிசர்வ் வந்து இப்போ 10,000 குறைஞ்சிட்டு. ஏன்னா இதுலேருந்து பணத்தை அவங்க ஆல்ரெடி எடுத்து போனஸ் ஷேராக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டிவிடெண்டும் பெரும்பாலும் இப்படி தான் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் இந்த மாதிரி டிவிடெண்ட் கூட பெரும்பாலும் அவங்க வச்சுருக்க ப்ராஃபிட்டு அவங்க வச்சுருக்க ரிசர்வ் இதுலேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் அவங்க டிவெண்ட் போன டிவெண்டாக கொடுக்காம அது ஒரு போனஸ் ஷேராக கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஷேராக கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து முதல்ல அவங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டியான ரிசர்வ் இருக்கணும். அந்த ரிசர்வ் இருந்தால் தான் அவங்க அதை கொடுக்க முடியும். இவங்ககிட்ட இருந்திருக்கு, அதனால் இவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ மார்க்கெட் கேப் அப்படி தான் இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ரெண்டு விஷயத்துலையுமே இன்க்ரீஸ் ஆகும். பட் ஸ்லிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ மாறும், இங்கே வந்து போனஸில் ஃபேஸ் வேல்யூ மாறாது, சேம் அதே ஃபேஸ் வேல்யூ தான் இருக்கும். இதே இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸ்ப்ளிட்டு, ஒரு பங்கு வந்து ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, இது வந்து ஒரே பங்கு தான், நான் ரெண்டாக டிவைட் பண்ண மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. பட் அது பங்கு வந்து ஒரே பங்கு, ஆனால் ஃபேஸ் வேல்யூ 10, அது நான் 5+5 போட்டாலும் அதே 10 தானே வருது, அந்த லாஜிக்கில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு பங்கு இவங்க ஸ்ப்ளிட்டு கொடுக்க போகிறாங்க, 1:2 ஸ்ப்ளிட்டு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஷேர் ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதா 5 மாற்றுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 5 ரூபா ஒரு தனி ஷேராக மாறிடுது, அது ஒரு ஷேராகிடுது. திரும்ப இந்த பக்கம் இருக்க அந்த ஒரு 5 ரூபா இது ஒரு ஷேராக மாறிடுது. ஏன்னா 10 ரூபா இதே 10:1:10 ஸ்ப்ளிட் கொடுத்தாங்கன்னா 10 ஷேராக மாறும். ஒரு ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு ரூபா 10 1 ரூபா சேர்ந்தது ஒரு 10 ரூபா, 10 1 ரூபா சேர்ந்தது ஒரு 10 ரூபா, அந்த லாஜிக்கு. இப்போ இந்த ஒரு 10 ரூபா இருக்கிறது 2:5 அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா 1:2 ஸ்ப்ளிட் கொடுக்காங்களா இப்படி போட்டிருக்கேன்னா புரியுதுக்காண்டி. ரெண்டு ஒரு தனித்தனி ஷேராக மாறிடுது. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேராக மாறிட்டு இதனால் இவங்க ரிசர்வில் எதுவும் கை வைக்கல. ஏன்னா இந்த 5 ரூபா இங்கே வந்துட்டு, இந்த 5 ரூபா இங்கே வந்துட்டு, ஸோ ரிசர்வில் எதுவும் கை வைக்கல. அது ஸ்ப்ளிட் கொடுத்தனால இந்த ஸ்ப்ளிட் எது கொடுக்குறாங்க, இதுக்கு ரிசர்வுக்கும் சம்மந்தம் இல்லை, ரிசர்வ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ப்ளிட் எது கொடுப்பாங்கன்னா சில கம்பெனியோட ஷேர் வந்து ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்கும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எம்ஆர்எஃப் எடுத்துக்கலாம், அவங்களோட ஷேர் வேல்யூ எடுத்திங்கன்னா 1 லட்சம் கிட்டே போயிட்டு இருக்கு, 90,000 to 1 லட்சம். ஸோ அந்த மாதிரி ஷேரை யாராலும் வாங்க முடியுமா? முடியாது. இல்லை அது கூட விட்டுருங்க, 10,000 ரூபா உள்ள ஷேர் கூட நம்ம நிறைய ஷேர் இருக்குது. அந்த மாதிரி ஷேருங்களை 10,000 ரூபா கொடுத்து யாராலும் வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க. சில பேர் 1,000 ஷேர் 1,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுன்னா யோசிப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் கொடுக்கும்போது என்னென்னா அந்த 1,000 ரூபா ஷேர் வந்து 500 ரூபாயாக மாறிடும். இதே இந்த 1:10 கொடுத்தாங்கன்னா 100 ரூபாயாக மாறிடும். 100 ரூபான்னு மாறினா அப்போ எல்லாருமே அதில் வாங்குவாங்க, சாமானியர்களும் அந்த பங்கு சந்தையில் போய் அந்த ஷேரை வாங்குவாங்க, இது பண்ணுவாங்க. அதனால் லிக்விடிட்டி அதிகமாகும். இந்த இது கொடுக்குறது மெயின் காரணமே லிக்விடிட்டி அதிகம் பண்ணது தான். அந்த ஷேரில் நிறைய ரீட்டைல் பார்ட்டிசிபேட் அதிகமாகிருக்கீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டை கொடுப்பாங்க. ரேட் அதிகமாக இருக்கும்போது அதை குறைச்சி அதை குறைக்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த ஸ்ப்ளிட்டு. இதனால் மார்க்கெட்டில் இருக்க ஷேரோட அதிகமாயிரும். மொதல் 1,000 ஷேர் தான் இருந்துச்சு, இப்போ 2,000 ஷேர் ஆகணும்னாலே நிறைய பேர் அந்த கையில் புழங்கும். இன்னும் எல்லாருமே அதை பயன்பாடுக்கு யூஸ் பண்ணும்போது அதோட லிக்விடிட்டி அதிகமாகும், அதோட மூமெண்ட் அதிகமாக இருக்கனால அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது ஒரு லாஜிக்கு. அதனால தான் ஸ்பிட்டு கொடுப்பாங்க. பட் ஸ்பிட் வந்து எல்லா கம்பெனியும் கொடுக்கலாம் ஆல்மோஸ்ட்டு. அவங்க 1 ரூபா இருக்க கம்பெனியும் சில பேர் ஸ்பிட்டு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, 10 ரூபா இருக்கவங்களும் கொடுக்குறாங்க. இவங்கள்ட்ட ரிசர்வே இல்லைனாலும் அவங்க கொடுக்கலாம். ஏன்னா ஸ்பிட்டுக்கும் ரிசர்வுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இதே நீங்கள் போனஸ்னு வச்சுருந்தீங்கன்னா போனஸ் அதே ஒரே பங்கு தான், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, சேம் அதே லாஜிக்கு. பட் இங்கே ஒரே ஷேராக போட்டிருக்கேன், 2:5 போடாமல் ஒரே ஷேர் தான் போட்டிருக்கேன். இப்போ 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஒரு போனஸ் ஷேர் வந்து இந்த ஷேர் வந்து இங்கே ஒரு போனஸ் ஷேராக, ஒரு ஷேராக நார்மல் ஷேரு ரெகுலர் ஷேரு, இப்போ ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. இந்த போனஸ் ஷேருக்கு அவங்களுக்கு கொடுக்கணுன்னா அதுக்கு 10 ரூபா இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும். அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? ரிசர்வ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு தான் ரிசர்வ் வேணும். போனஸ் கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி வந்து ஷேர் போனஸ் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு ரிசர்வ் இருந்தால் தான் கொடுக்க முடியும். ஸோ ஸ்ப்ளிட்டை கம்பேர் பண்ணும்போது போனஸும் ஒரு வகையே பெட்டரு. ஏன்னா கம்பெனியில் நல்ல ரிசர்வ் இருந்தால் தான் அவங்க அந்த போனஸே அனௌன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு அவங்க வந்து செபியும் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க, இவ்வளோ ரிசர்வ் இருந்தால் தான் நீங்கள் போனஸ் கொடுக்கலான்னு. ஸோ அதனால் ஒரு போனஸ் கொடுக்குறதுக்கு ஒரு கம்பெனியில் ரிசர்வ் இருக்கணும். திவாலாகிற கம்பெனிலாம் அவ்வளோ போனஸ் கொடுக்கறது கஷ்டம், அந்த ரூல்ஸ் படி பார்த்தா. பட் கொடுக்காங்கன்னா இருக்கிறதுனால இருக்கலாம், இது என்னோட புரிதல். ஸோ ரிசர்வ் இருக்கணும். ஸோ ஒரு கம்பெனி ஸ்ப்ளிட்டு கொடுக்குதுன்னா அதோட பெஸ்ட்டுன்னா போனஸ் தான். ஏன்னா ஸ்ப்ளிட்டு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு எந்த இதுவுமே தேவையில்லை. ஒரு மீட்டிங் போட்டு ஸ்ப்ளிட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணி அந்த வீட்டு ஸ்ப்ளிட்டு கொடுக்கலாம். பட் ரிசர்வுக்கு வந்து போனஸ் கொடுக்கணும்னா அந்த கம்பெனி ரிசர்வ் இருந்தால் தான் அவங்க போனஸை பற்றியே பேச முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு ஷேரு அதே ஷேர் ஆகுது, ஒரு ஷேருக்கு இன்னொரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுனால அவங்க ரிசர்வ்லேருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, அந்த 10 ரூபா எங்கேருந்து எடுக்கணும்னா ரிசர்வ்லேருந்து தான் எடுக்கணும், எடுத்து கொடுக்கணும். அது அவங்க டிவெண்டாக கூட கொடுக்கலாம், பட் அவங்க வந்து போனஸ் ஷேராக கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஏன்னா மார்க்கெட்டில் இன்னும் லிக்விடிட்டி அதிகம். போனஸ் டிவெண்டாக கொடுத்தீங்கன்னா ஷேர் அப்படியே தான் இருக்கும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் வரும், நீங்கள் அதை எடுத்து செலவு பண்ண போகிறீங்க. அவங்களுக்கு அதனால பெரிய பயன்பாடு எதுவும் இல்லை கம்பெனிக்கு. இதுவே அவங்க போனஸ் ஷேராக கொடுத்தீங்கன்னா மார்க்கெட்டில் 1,000 ஷேர் இப்போ 2,000 ஷேராக மாறிடும். ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நல்ல புழக்கமாக இருக்கும், நிறைய ஷேருங்கள் புழங்கும் போது நிறைய பேர் அதில் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சில பேர் போனஸாக கொடுத்துருவாங்க. இதில் என்ன ஒன்றுன்னா ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிரும், அதுலேயும் அட்ஜஸ்ட் ஆகும், இதுலேயும் அட்ஜஸ்ட் ஆகும். ஸ்ப்ளிட்லேயும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருந்த ஷேரு 1:2 மாறிச்சுன்னா 50 ரூபா மாறிடும். இதுலேயும் 100 ரூபா இருக்க ஷேரு ஒரு போன 1:1 போனஸ் கொடுத்தா அதுவும் 50 ரூபாய் மாறிடும். இதே 1:3 அந்த மாதிரி
2:1 கொடுத்தாலும் அதே மாதிரி தான். அப்போ வந்து இன்னும் 33 ரூபாய் மாறிடும். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ இது டிவைட் ஆகுதா ஸ்டேர் அவ்வளோ இது அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ ப்ரைஸில் எந்த மாற்றமும் இருக்காது, அது அட்ஜஸ்ட் ஆயிரும். பட் போனஸ் கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனிக்கு ரிசர்வ் இருக்கணும், இதுதான் இதோட முக்கிய அம்சம். இந்த மற்ற ஸ்பிரிட்டுக்கும் இதுக்குள்ள பெரிய மிகப்பெரிய வேறுபாடே இதுதான். ஸ்பிரிட்டுக்கு ரிசர்வ் தேவையில்லை, போனஸுக்கு ரிசர்வ் தேவை. இந்த கணலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த கணலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல கணலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.